Hi, welcome to Shruthas Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி எக் கிரேவி. நம்ம இன்னைக்கு இந்த எக் கிரேவியை நல்ல ஒரு புளிக்குழம்பு ஸ்டைல்ல செய்ய போறோம். இந்த எக் கிரேவியை இன்னைக்கு எங்க அம்மா தான் செய்ய போறாங்க. எப்படி செய்றாங்க அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த எக் கிரேவிக்கு பிளைன் ரைஸ் இல்ல அப்படினா பிளைன் பிரியாணியா செஞ்சு சாப்பிட்டோம் அப்படினா ரொம்ப நல்ல அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி எக் கிரேவியை செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்ல திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கதால சப்பாத்தி பூரிக்கு கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கோ டு த வீடியோ. எக் கிரேவி செய்யறதுக்காக ஒரு குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் லைட்டா காஞ்சக்கு அப்புறம் நம்ம கடுகு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் வந்து புளிக்குழம்புனாலே நம்ம ஆட் பண்ணணும், அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கணும். தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாலா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற வெங்காயம் வெள்ளைப்பூடு நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சொல அளவு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து நல்லா ஊற போட்டுருக்கோங்க. அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் பேஸ்டா ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை நல்லா பேஸ்டா இந்த மாதிரி அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டா தண்ணி கொஞ்சம் நல்லா கலவன மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவு கன்சிஸ்டன்சில இருந்தா கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம இத குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா 3 விசில் மட்டும் அடிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம முட்டைய வேக வச்சு எடுத்தாச்சு. முட்டையை வேக வைக்கணும் அப்படின்னா ஒரு பாத்திரத்துல தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 4 முட்டைகளை ஆட் பண்ணிட்டு 20 நிமிஷம் நல்லா கொதிச்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. வெளியே இருக்க ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிருங்க. அவ்வளவுதான் முட்டை அவிக்கிறதுக்கு. இந்த மாதிரி கத்தி வச்சு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க முட்டைய. அப்பதான் வந்து நம்ம குழம்புக்குள்ள ஆட் பண்ணும்போது அந்த குழம்போட சாறு எல்லாம் உள்ள ஆட் ஆகும். அப்பதான் முட்டை சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாசனையை ரொம்ப நல்லா தூக்குது. அவ்வளோ நல்லா வந்திருக்கு. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற கார்லிக் எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம எக்கை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒவ்வொரு எக்லேயுமே அந்த குழம்பை டிப் பண்ண மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இது இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திரலாம். சூப்பரா நம்மளோட எக் கிரேவி ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்னஸா வேணும் அப்படின்னா நீங்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் அளவு நீங்க நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தி வரும், நல்லா கெட்டியாகவும் இருக்கும். அந்த மாதிரி நல்லா கெட்டியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க சப்பாத்தி இல்லை அப்படின்னா ஒரு பிளைன் ரைஸ் இல்லைன்னா பிளைன் பிரியாணியில கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காம என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்ருதிஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். மறக்காம லைக் share and comment பண்ணுங்க. பாய்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.